இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எடுத்தோடனே அப்படியே மீனாவை நெகிழ வைக்கிற சம்பவங்கள் தான். இதுக்கப்புறம் வந்து நீ கவலையே பட வேணாம், நாங்கள் வந்து கையிலோட படிப்பு செலவு கல்யாண செலவுலாம் பார்த்துப்போம், அது இல்லாமல் இந்த குடத்தில் விழுகிற காசெல்லாம் வச்சு நீ நகையை வாங்கிக்க வேண்டியதான் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எங்கேருந்து அதுக்கான வருமானத்தை ரெடி பண்ணாங்க குடும்பம்னு தெரியல, ஏற்கனவே என்ன தகுதினத்தம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதை கேட்டு அப்படியே எல்லாம் நெகிழ அதுக்கப்புறம் வந்து மூர்த்தி வந்து நானே இல்லைனா கூட இந்த பணம் போட நிற்கக்கூடாதா அப்படின்லாம் பேசுகிறாங்க. கண்ணை அந்த பணம் போடுறதை எட்டி எட்டி பார்த்தோன்னா என்னடா பார்த்துட்டே இருக்கு, அதுலேருந்து பணம் காணாமல் போச்சுன்னா ஒன்று தான் சந்தேகப்படுவோம் அப்படின்னோடனே அதில் பணம் அதிகம் வேணால் ஆகும், நான் இதுக்காகவே வேலைக்கு போய் நானும் என் பங்கு 100 ரூபாய் போட்டுருவேன்னு மீனாக்கு அப்படியே அழுகியே வந்துருச்சு. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமாக குடும்பம் லாலாலாலாலு இருக்கிறாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சோன்னே வந்து ஜீவா தன்னுடைய குழந்தையை தனியாக போய் பார்த்து நீ தான் இந்த வீட்டுக்கு ராணி, நீ பேச ஆரம்பித்தா எல்லோரும் உன தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, யார் என்ன சொன்னாலும் நம்பாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. மீனா வந்துட்டு நான் வந்து இந்த பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணல, எனக்கு அவங்க பண்ணலாம் நினச்சா கஷ்டமாக இருக்குது, அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, எனக்கு எதுவும் மனசுக்கு தோணுச்சு ஆத்திரத்தில் நான் பேசிட்டேன் அப்படின்னு அவங்களை வந்து அப்படியே கிட்டத்தட்ட நீ பேசினது தப்பு தாங்கிற அளவுக்கு அவங்களை வந்து குற்ற உணர்ச்சியில் குறுகுறுக்க வச்சுட்டாங்க. அவங்களும் அந்த காட்சிகளை முடிச்சாச்சு. இப்போ கடையில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வேறு வந்து ஜெகா வந்து கடை கணக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் ஜனார்த்தனன் வேற அங்கே வந்துட்டார். வரும்போது தான் ஜெகா வந்து அந்த வட்டிக்காரர் பணம் கேட்டாருங்கிறது அந்த 50,000 பற்றி சொல்கிறாங்க. 50,000 நான் கொடுத்துடலாம் இப்போ கூட. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சரி விடு கொடுத்துக்கலாம் நம்ம கொடுக்கல என்ன மூர்த்தி யோசிக்கும் போது ஜனார்த்தனன் என்ன சொல்கிறாருன்னா அவன்ட்டெலாம் காசு வாங்கிடக்கூடாது, நீங்கள் ஒன்று ஏன்ட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னு உடனே ஜெகா ஏன்ட்டையாச்சு கேட்டிருக்கலாங்கிறாங்க. இல்லை ஏன்னா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸில் யார் யார்ட்ட வரவு செலவு வச்சுக்கிறோங்கிறத விட யார் யார்ட்ட வச்சுக்கக்கூடாதுங்கிறது முக்கியம், நீங்கள் அவன் வந்து சரியான ஆளே இல்லைன்னு ஜனார்த்தனன் சொல்கிறத கேட்டு மூர்த்தி கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்க அவர் முழிக்கிறாரு. அதோட அந்த போர்ஷன் முடியுது. இப்போ வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்துட்டு வந்து இவங்களோட முள்ளையோட அம்மா சென்னைக்கு போனமோ என்ன நடந்துச்சு, சென்னையில் ஊரெலாம் அடுக்குமாடி வீடாக இருக்குமாதிரிலாம் பேசுகிறதெலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க. அப்புறம் மீனா வந்து என்ன பற்றி எல்லோரும் பேசுகிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் தான் ஒரு வேலையும் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கிண்டல் பண்ணிருந்தோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் தனத்துடைய பிறந்த நாள் ஞாபகத்துக்கு வருது கண்ணனுக்கு. ஸோ அதை பெருசாக கொண்டாடிலான்னா அக்கா என்ன பெரிய தியாகியாட்டம் எப்போ பார்த்தாலும் பிறந்தநாள் வேணாம் வேணாங்கிறாங்க, இந்த தடவை கொண்டாடுறோம் பேனர் வைக்கிறோம் பெருசாக கொண்டாடுறோம் அப்படின்னு கண்ணை மீனா ஐஸ்வர்யா எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த போர்ஷன் முடியுது. இதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசி கடைக்கு வந்து இப்போ அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாரு மூர்த்தி. அவருக்கு வாசிட்டு எப்போ பார்த்தாலும் விலைவாசி உயர்ந்து உயர்ந்துங்கிறாங்களே படிக்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு உடனே கண்ணை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அப்புறம் இதுக்கு நியூஸ் படிக்கணும் அப்படின்னா டே நீ ஓர வர ஓவராக பேசுகிற உன் எக்ஸாம் ரிசல்ட் வரணும் வந்தோடனே வந்து நீ வேலைக்கு போகலாம் அப்புறம் பேசிக்கிறோன்னு இவங்க சொல்ல வேலை என்ன அதுவாக கொடுத்துருவாங்களோ நீங்கள் தான் பணம் கொடுத்து சேர்த்து விடணும்னு அவர் சொன்ன உடனே அதெல்லாம் இல்லை கொழுப்பாய் போச்சு அவனுக்கு எல்லா கவர்மெண்ட் பறிச்சு எழுதி முடிச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போடான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கதிர் வந்து இன்றைக்கி கடைக்கு அந்த அவர் வருவார், கதிரும் ஜீவாவும் இந்த கடைக்கு வருவாங்க அந்த அவருங்கிறாங்க. யாருனா அந்த வட்டி கொடுத்தவர் வருவார், அந்த பிரச்சனையை மீட் பண்ணணுங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.